Vabbè. Sago! Sa! Enne Sago! Nanna Sago! Ornidat, nille, nille, Ornidat, kajautu. திரும்பு திரும்பு திரும்பு. சாகோ என்ன தெரியாதே சத்தம் போட பாது மூச்சு. அந்த குந்து குந்து எலும்பு குந்து எலும்பு. சரி உப்பா. என்ன சரி என்ன ஐயோ சாகோ இப்பதான் சாகோ நடப்பு கிடக்கு சரியான சாகோ இப்பதான் அஞ்சு மீட்டிங்குக்கு போயிட்டு வரேன். அஞ்சு மீட்டிங்களை வேணா சுத்தி சுத்தி உருட்டி உருட்டி எடுத்துறாங்க. இங்க வந்து உங்களோட கைக்க வரலாம் வேண்டாம். நீங்களும் நானும் உடனே விளக்கும் ஒரு பாதுகாப்பு பாடும் தானே. இருங்க சாகோ இதை இங்க இதை பற்றி இந்த இன்றைக்கு நான் கதைக்க வேண்டியிருக்கு சாகோ. சரியா இப்ப உண்மையா ஜாகோ நான் இப்ப என்ன எங்கட தலைவர் மாதிரி பார்க்கணும்னு சொல்லி தான் இந்த மீட்டிங் வந்தேன். ஒரே பாக்கியலா தானே இப்படிதான் என்ன சொல்லலாம் பார்க்கலாம் அப்படிதான் மீட்டிங் வந்தேன். ஓஹோ வந்து பார்த்தா 2 கிலோமீட்டருக்கு அங்காலே நிப்பாட்டி போடுவாங்க. நிப்பாட்டி போட்டு அப்படியே கையை தூக்கி போய் நடந்து வாங்கோ. அங்கால பார்த்தா அங்கால பார்த்தா ஆமிக்காரன் நிற்கிறான், போலீஸ்காரன் நிற்கிறான், துவக்கோட நிற்கிறான். சொல்லி வந்து பார்த்தா எங்கட ஐயா மாற மீட்டிங். நான் நினைச்சேன் வேற எவரோ பிரச்சனை நடந்தேன்ட்டு. இல்லையாமா மீட்டிங்குக்கு வர்ற ஆக்களை செக் பண்ணணுமா. ரெண்டு போட்டு வந்துட்டு எங்கட ஐயா தானே, எங்கட பென்பலு சார், எங்கட சாணக்கிய சார் என்று சொல்லி நாங்கள் பாப்போம் என்று சொல்லிட்டு வந்தாச்சாகோ அவையால் மேட போட்டு அங்க இருக்கிறோம். நாங்கள் இங்க இருக்கிறோம். பார்த்தா அவருக்கு இருக்கணும் 1 கிலோமீட்டர் தூரம். இப்போ இவையெல்லாம் வந்து இப்போ உள்ளுக்குள்ளே பயந்து கொண்டிருக்கிறோம் போல இருக்குது. தங்களுக்கு எதுவும் பொதுமக்களால் எதை நடந்து கொண்டு இவையெல்லாம் பயப்படுகிறோம் போல இருக்குது சகோ. நான் நினைச்சாலும் இந்த கால சக்கரத்தில் காலம் பின்னுக்கு சுற்றி ஏதோ மஹிந்தட மீட்டிங் நடக்குதுண்டு. இப்படி வந்து மைந்த மீட்டிங் நடக்கும், அடுத்தது ரணில் இந்த நடக்கும், அடுத்தது மைத்திரி நடக்கும். அவன் எங்களுக்கும் இப்படி ஒரு பாதுகாப்பு அப்படி இப்படி இருக்கிறது வழக்கம். சாகோ தாமர கோஷி வந்து இப்படி எல்லாம் சொல்லி நீ சொல்லித்தானே எனக்கு தெரியுது. அப்புறம் சாகோ போய் பார்த்த அப்புறம் தான் எனக்கே தெரியுது. இல்லை உண்மையா பார்த்தா இந்த எங்கட ஆட்கள் எல்லாரும் முதல் எலெக்ஷன் அந்த டைம்ல எலெக்ஷன் கேட்கக்குள்ளேயே ஜனமெல்லாம் பொறுத்து இருக்குமே. இல்ல நான் வந்து அதுக்கு அந்த கதைக்கு வரேன். நான் வந்து அங்க இருக்க சின்னப்படியெல்லாம் தெரிஞ்சு ஒன்று இருக்கக்குள்ள பார்த்தா மீட்டிங்ல தலைவர் மாதிரி பங்க நிப்பினோம். நாங்கள் பக்கத்துல இப்ப சமாதான காலத்துல பார்த்தா சகோ என்ன நீங்களாரோ நாங்களாரோ அதுதான் இதுல இருந்தே அவையல் சாகோ சிம்போலிக்கா சொல்லி நம்ம என்னன்னு சொன்னா உங்களுக்கும் எங்களுக்குமான தூரம் இப்படி 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 அதிகரிச்சுட்டு போகுதுண்டு. அதுதான் அரசியல் ரீதியா உண்மை. ஆனா உவையல் உங்க வந்திருந்து கொண்டு சரியோ அந்த பேப்பர் கட்டிங்கையும் ஐயா எடுத்து வச்சுக்கோங்க. போன முறை பார்த்தோம் பேப்பர் கட்டிங்கையும் எடுத்து வச்சுக்கொண்டு அவையில் அங்க பிள்ளையா போட்டிருக்கணும். நான் அப்படி சொல்லல இப்படி சொல்லல ரெண்டு ஓட்டு சரியோ நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு வாக்களிச்சாதான் எல்லாத்தையும் வெட்டலாம் எல்லாத்தையும் கிடைக்கும். ஓ எல்லாம் கிடைக்கும். ஓ வாக்களிச்சா எல்லாமே கிடைக்கும். ஆனா சனம் வாக்களிச்சா எத்தனை நேரம் கிடைக்கும் எல்லாம் ஆன்லைன் கட்டி கொண்டு இருக்கிறோம் நாங்கள். ஆனா ஜாகோ சனம் கேக்கிறோம் என்னன்னு சொன்னா சரியோ நாங்கள் உங்களுக்கு வாக்களிச்சோம். வாக்களிச்சா நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்களோ இப்ப முதல் வாக்களிச்சதுக்கு நீங்க என்னதான் செய்தீங்க? 2 கோடி வாங்கினதை பற்றி சொன்னோம். நாங்கள் 2 கோடி வாங்கிட்டோம் சாகோ. அது வாக்களித்த நீங்கள் எங்களுக்கு நாங்கள் 2 கோடி அபிவிருத்தி நிதி சாகோ. அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துருக்கணும், எல்லாரும் எல்லாம் ஒண்டி இருக்கணும். ஒருதர் அபிவிருத்திக்கு தந்ததென்றார், ஒருதர் தங்களுக்கு தானமா தந்தது லஞ்சமா தந்த. உப்ப பார்க்க போட லஞ்ச கேஸ்ல மாட்டப்பட போயினோம் சாகோ. இல்ல 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 சாகோ எனக்கு தெரியல.
எனக்கு ஏன் தரையில் அவரே கொடுத்துருக்கு ஏன் தரையில் சாகோ உங்களுக்கு தரணும்னா நீங்க சாகோ பின்ன எம்பியால இருக்கணும் சும்மா இருக்க உங்களுக்கு கொண்டு தருவாங்களே இது நான் எம்பியா இருந்தாலும் அப்போ எம்பியா இருந்ததுதான் நம்ம வரவு செலவுக்கு திட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாக்களுக்கு அந்த எம்பிமாருக்கு தான் கொடுத்துருக்கு அதுதான் ஜாகோ இல்ல இல்ல இப்ப என்னன்னு சொன்னா இப்ப ஒரு புத்து ஒரு ட்ரெண்ட் ஒன்று உருவாக்கி என்ன பேர் அவருக்கு சிவசக்தி ஆனந்த் அவருக்கு அவருக்கு எதிராக வந்து சட்ட நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லி காட்டி வாங்கினதை காட்டி கொடுத்துட்டு தான் காட்டி கொடுத்தவனுக்கு தான் பரிசை கொடுக்க வேணும் வேண்டி கொண்டு அமைக்க கொண்டு இதுல வந்து லஞ்ச கேஸ் இது லஞ்ச கேஸ் இல்ல சகோ இப்ப வந்து மைத்ரி இவியலுக்கு எல்லாம் கொடுத்து போட்டு கடைசியில இவியல நீங்க லஞ்சம் பண்ணீங்கள் தானே என்று சொல்லி இவியல தூக்கி உள்ள போட்டாலும் போடலாம் சகோ திருப்பி திருப்பி அவங்க சொல்றாங்க சகோ அது அபிவிருத்தி நிதி சகோ அபிவிருத்தி கணக்கு என்ன என்ன அபிவிருத்தி செய்த வந்து அபிவிருத்தி ஸ்ரீதரன் சொல்லி இருக்கிற தான் வாங்க இல்லையாண்டு கிளிநொச்சி மாவட்டம் இவ்வளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் அவரை என்ன அபிவிருத்தி செய்யறதுக்கு அந்த காசை வேண்டாம் இல்ல தனியதாக கொடுத்த எடுத்த கதையா தெரியல இனி யாராவது வந்து சொன்னாதான் எங்களுக்கும் அது தெரியும் இல்லையா சகோ அது வேற இப்ப சந்தைக்கு வளர்த்தாரே இப்போ இந்த எலெக்ஷன் தான் ஒரே காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் என்ன புதுசாகதாவது எலெக்ஷனில் எங்கடி ஆக்கள்ற சைக்கிள்காரரும் கண்ட பாட்டில் பிரச்சாரம் பண்ணி நம்ம வீட்டுக்காரரும் அந்த மாதிரி இப்போ அப்படி இப்படி என்று சொல்லி எல்லாம் மண்ணுக்குள்ள தோட்டி எடுக்கிறோம் இந்த தங்கம் பிறகு வரவேற்பு என்ற மாதிரி எல்லாம் இப்போ பீரா விட்டு கொண்டிருக்கிறோம் அடுத்தது சூரியங்காரரும் ஒருத்தர் கடிக்க கடியன்னு கடிக்கிறோம் தாங்கள் தான் ஓரம்பு கோலத்து கட்சி சூரியன் உதய சூரியன் எங்களுக்கு ஓட்டு போங்கோ ஆஹா ஓஹோ ஈஹி என்று நடக்குது எல்லாம் பிரச்சாரங்களும் சரங்கள் மிக தெளிவாக இருக்குது ஆர் ஆர் என்ன செய்ய போகினோம் என்ன செவ்வினம் என்று சொல்லி அதுவும் மிக தெளிவாக இருக்குது இவி எழுந்த சுத்து மாத்துக்கெல்லாம் அதுவும் இடம் கொடுக்க போகிறோம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் என்ன நடக்க போதோ தெரியல அதுதான் இல்லை கன காலத்தில் நாங்கள் நினைக்கிறது கொண்டு நடக்கிறது என்ன ஒன்றா கிடைக்குது ஓ அது இப்போ தானே என்னென்று சொன்னால் இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் மகிந்த எங்களை முன்னாள் ஜனாதிபதி இருக்கிறா இல்லையா மகிந்த மாமா ஓ அவர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணினவர் ஓ அதில் பார்த்தாச்சாகோ அங்கே இருக்கிற இன்னும் சிலதுகள் வந்து மகிந்த ஆட்சி காலத்தில் தான் நிறுக்கின போல அதில் அந்த பார்த்தீங்களே சாகோ ஒரு பெரிய ஒரு கட் அவுட் ஒன்று வச்சிருக்கு என்ன இலங்கையின் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்களை வரவேற்கிறோம் ஓ இப்போ சிலாக்களுக்கு வந்து இன்னும் அவர் ஜனாதிபதி என்று தான் நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் சாகோ இதுக்கு பின்னுக்கு ஒரு சிம்போலிக்கான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது நீங்கள் எங்கட ஆக்கள் வந்து சொன்னவையால் மகிந்த விட்டு மைத்திரியை கொண்டு வந்தது தான் எங்கட பெரிய வெற்றி எங்கட சாணக்கியம் நாங்கள் இந்த மென்வலு மென்வலுவே எண்வலு அதால் அதை அந்த இதை பழச்சிருக்கிறோம் ஓ அப்போ பார்த்தா அந்த மகிந்தர ஆக்கள் வந்து இவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம் மைத்திரியோ மைந்தவோ இவரோ ரணிலோ எல்லாம் ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் மகிந்த மேல 1000 விமர்சனங்கள் இருக்குது சரியோ
படுபயங்கர கோபங்களும் இருக்குது. ஆனா கொலைகாரம் என்ன சும்மா சொல்லுவாங்க இல்லை, ஒரு வந்து இனத்தையே திட்டம் போட்டு கருமறுத்த ஒரு ஆள், அவர் வந்து யாழ்ப்பாணத்துல வந்து மீட்டிங் எல்லாம் வச்சிருக்கிறாரா? அதுதான் ஜாகோ. ஆனா அந்த மீட்டிங்ல அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னு சொன்னா, சரியோ, உங்களுடைய ஆட்கள் 20 லட்சம் வேண்டிச்சு, சாரி 200 லட்சம் வேண்டிச்சிடும், அதாவது 2 கோடி வேண்டிச்சிடும். வேண்டி போட்டு என்ன அபிவிருத்தி செய்தவர்கள்? காசு வந்தது தெரிஞ்சிருக்கு, இனிமேல் தான் நாங்க அபிவிருத்தி செய்வோம். முடிவெட்டது இப்பதானே, வெளியே வந்தது ஜனங்களும் தெரிஞ்சு போச்சது, அப்ப அதுக்கு பிறகுதான் ஏதாவது செய்யறேன்டா அப்படி. ஜனங்களும் தெரியலையா, நாங்களே அமைக்க கொள்வோம். அதான் ஜகோ, இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப அதுல வந்து மைந்த சொல்லிருக்காரு என்னன்னு சொன்னா, பாருங்கோ உங்களுடைய ஆள் தான் இலங்கையின் எதிர்கட்சி தலைவர், சரியே? அப்ப உண்மையா பார்த்தால் அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்ல, இலங்கையில ஒப்போசிட் இந்த அடிமை அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ் மக்கள்கிட்ட சரியான ஒரு ஏதோ ஒன்று அவிகள்கிட்ட இருந்து போ, இந்த தேர்தலில் கொம்பில் கோவிந்தாவாக போயினமோ தெரியலை. இப்படியான இந்த மக்களை வச்சு ஏமாத்தியா வந்து சும்மா பொய் பொய்யா புழுக்கு முட்டையெல்லாம் விட்டு விட்டு கொண்டு இருக்கிறது, ஒரு தேர்தலில் வந்து இப்படி செய்கிறதுன்றது சனங்களை வந்து ஒரு முட்டாளா அடிமுட்டாளாக்குற மாதிரியான ஒரு செயல். இல்லை இதில் இதில் சகோ, இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ மைந்த வந்து சொல்லி போட்டார் என்ன, அதில் என்ன இதில் என்னத்தை மாற்றினாலும் பின்னுக்கு இருக்கிற பேயோ பிசாசோ எல்லாம் ஒன்று தான், முகமூடி தான் மாறிக்கொண்டு வருது. அதில் வந்து அவர் சொல்கிறார் இப்போ என்னன்னு சொன்னால், நான் ஆட்சியில் இருக்கக்குள்ள தமிழ் மக்கள் எவ்வளவு சுதந்திரமாக இருந்திருக்காங்க, சரியா? உங்களுக்கு எவ்வளோ அபிவிருத்தியை மகிந்த பரிபாலனம் குழந்தை சந்திச்சுது, இப்போ வந்து பாருங்க நீங்கள் பட்ட அபிவிருத்தி என்ன, இது என்ன? எனக்கு நீங்கள் திருப்பி வாக்களித்து எங்களுடைய ஆட்கள் எல்லாரையும் வெற்றி பெற வச்சு புது சின்னத்துல தெரியா தாவர மொட்டுல புது சிந்தனையோட புது கட்சியா வந்திருக்கேன், சரியோ? ஆனா நான் தான் வந்திருக்கேன், அதை மறந்துக்கணும். இனிமேல் வந்து புது, அதாவது இப்போ செய்தது எல்லாத்தையும் கூட தான் ஆட்சியில் இருந்த செய்தது எல்லாத்தையும் கூட இன்னும் மேலதிகமா ஏதோ செய்ய போற வந்திருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்குது, எங்களுக்கு ஓட்டை பண்ணி எங்களை போக விடுங்கோ. இப்ப புதுல பார்த்தா சகோ, சரியோ, மகிந்தவுக்கும் சரத்துல ஓட்டு தான் வேணும், ஐக்கிய கட்சிக்கும் சரத்துல ஓட்டு தான் வேணும், என்ன சைக்கிள்காரருக்கும் ஓட்டு தான் வேணும், சூரியனுக்கும் ஓட்டு தான் வேணும், வீட்டுக்காரருக்கும் ஓட்டு தான் வேணும், ஜானக்காரருக்கும் ஓட்டு தான் வேணும், மைத்திரிக்கும் ஓட்டு தான் வேணும், எல்லாருக்கும் ஓட்டு தான் வேணும். சரந்தவேல் அதற்கும் ஆடு மாடு கூட அதுதான் சகோ. இப்ப உதுல பார்த்தா சரியோ, இப்ப எல்லாரும் வந்து எதோ காய்ச்சாலும் சொல்லுவாங்க, ஓ பாருங்கோ நீங்கள் எல்லாரும் வந்து இந்த என்ன எங்களை தமிழ் அரசியல் தலைமைகளை ஒரே விமர்சிச்சு விமர்சிச்சு தான் எங்களுக்கு வந்து இல்லாமல் இந்த பார் இந்த என்ன சிங்கள கட்சிகள் எல்லாம் வந்து எனக்கு எங்களுக்கு வந்துட்டுது சனம் போப்போன்.
நாங்கள் விமர்சிக்கிறது உங்களை வழியால் அனுப்பணுமெண்டோ உங்களுக்கு போகணுமென்றதுக்காகவே இல்லை. நீங்கள் திருத்தினீங்கன்னு சொன்னா நீங்கள் மக்களுக்கானதான் மாறுவீங்களா இருந்தா நாங்கள் என்ன செய்வோம்? விமர்சிக்க மாட்டோம். நீங்கள் நல்லதை சொல்லுவோம். என்ன சகோ, அதை விளங்காமல் இந்த விமர்சிக்கிறாக்கள் இது பண்ணினோம். ஆனா அடுத்த ஒரு விஷயம் இருக்குது. இப்ப மாற்று தமிழ் தலைமையில கட்டுரம் என்று சொல்ற ஆக்கள் மகிந்த வந்து ஒரு போர்க்குற்றவாளி என்று சொல்லியும் அவையெல்லாம் சொல்லினான். சரியோ, எல்லாத்துலேருந்து நாங்களும் போராடுறோம். ஆனா அப்படி ஒரு ஆள் ஜாழ்ப்பாணத்துக்கு விரைக்குள்ள ஒரு குறைஞ்சது ஒரு சின்ன ஒரு கருப்பு துண்டு எடுத்து அது இப்படி காட்டி இருந்தா திட்டம் போட்டு நான் போனால் நீ ஒன்றும் எதிர்ப்பு காட்டாத, நீ போனால் நான் ஒன்றும் எதிர்ப்பு காட்ட மாட்டேன் சகோ. இந்த இது பெரும் கட்சிகள் இந்த சுத்து மாத்து இது. ஆனா தமிழ் மக்கள் கூட அதை செய்யலை என்றதுதான் இப்ப மனவெழுத்தம். இல்ல சகோ, இப்ப என்னன்னு சொன்னா சரியோ, இப்ப இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது. அப்படி செய்தாலும் அதான் இப்ப நடந்திருக்கு. படையை வச்சு அடக்குமுறை செய்தாலும் செய்திருக்கலாம். அதான் அப்படி இருக்கக்குள்ள இப்ப இந்த எங்கட வீட்டுக்கார தம்பி மாதிரி இருக்கணும் தானே அவையல் வந்து இந்த ஃபேஸ்புக்குகளிலேயும் அதுலேயும் இதுலேயும் சொல்றது வந்து என்ன சொல்லி என்ன சொன்னா பாருங்கோ உங்களுடைய ஆக்களுக்கு எல்லாருக்கும் இந்த என்ன இந்த சைக்கிள்காரர் சூரியன்காரர் அந்த புதுக்கம் வந்திருக்க ஆக்கள் இந்த காணாம போனவர் எல்லாரும் இந்த உறவினர்கள் எல்லாரும் வந்து எங்கட தலைவர் மார் வரைக்குள்ள மாத்திரம்தான் நீங்கள் என்ன சொல்ற எங்கட புள்ளியல் எங்க சொல்லி வந்து கேப்பியல் என்ன கருப்பு கொடியை காட்டுவியல் அதை காட்டுவியல் இதை காட்டுவியல். சரியோ, இவ்வளத்தையும் செய்த மகிந்த வந்திருக்கிறதுக்குள்ள நீங்கள் காட்டல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன சொல்ற இளைச்சவன் கிடைச்சா என்ன இரும்பு இலை கிடந்தா விவரம் வந்து கொல்லன் வந்து ஓங்கி ஓங்கி அடிப்பார் இந்த மாதிரி தான் என்று சொல்லி சொல்லினோம். அதுலயும் ஒரு நியாயம் இருந்தாலும் சரியோ, கூட்டமைப்பு வந்து எந்த ஒரு நடவடிக்கையிலையும் விடுபடையில காணா போனவர்களுக்கும் போயில இந்த கோப்ராவில் வந்து இப்போ 300 நாட்களும் மேலே வந்து அந்த சடம் இன்னும் பண்ணி கொண்டிருக்கும். இந்த கூட்டமைப்புக்காரரும் சரியான முறையில் போய் ஒன்றுமே செய்யல. நீங்கள் அங்கே அது எதிர்கட்சியாக இருக்கிற நீங்கள் உங்களுக்கும் அங்கே பேசுறதுக்கு சந்தர்ப்பம் இருந்து கூட நீங்கள் பேசவில்லை. அப்போ சனங்கள் வந்து இவங்களை எதிர் வந்து குத்தும் தானே எதிர்ப்பு தெரிஞ்சும் தானே. இல்லை ஜகோ, இப்போ அவ்வளவும் நடந்து கொண்டு இருக்கேக்குள்ள சரியோ, இப்ப நாங்கள் சொல்றோம் என்னன்னு சொன்னாச்சோ, இப்ப என்னன்னு சொன்னா சனம் யோசிக்குது. சரியோ, இவையில்தானே நாங்கள் தெரிவு செஞ்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்பினாங்க. இவைகள் வந்து எங்களுக்காக கதைக்காமல் நாங்கள் யாருக்கு எதிராக கதைக்கிறதுக்காக உங்களை அனுப்பினோமோ அதே சொல்றதே வந்து எங்களுக்கு சொல்லினோம்ண்டு. இப்ப இதை விளங்கி கொள்ளாமல் சரியோ, எங்கட தம்பி மேர் கூட்டமைப்பு தம்பி மேர் சரியோ சனம் செய்யல அது செய்யல. இப்ப சனம் இன்றைக்கு உங்களுக்கு எதிராக கடிப்பு கோடி காட்டுதுன்னு சொன்னா நீங்கள் நாளைக்கும் இதை செய்யல என்று சொன்னா நாளைக்கு எல்லாருக்கும் எதிராகவும் காட்டுகிறோம். அரசியல் வறுமையடைவினம் இருக்குது. வந்து தம்பி நான் ஒண்ணு சொல்லட்டும். இப்ப வந்து ஏதோ அரசாங்கத்தோட ஒத்து போனால் ஏதோ அவன் அள்ளி கொடுக்க போறா கிள்ளி கொடுக்க போறான்ற மாதிரி இவை அடிமை அரசியல் செய்து கொண்டிருக்கணும். தங்களது நலனு கோயிலும் சும்மா சும்மா பொய்யெல்லாம் சொல்லி கொண்டிருக்கணும். அர்ஜென்டினம் வந்து உள்ளுக்குள்ள இருக்குது உள்ள ஆனால் வெளியில் அது தெரியாத அண்டினம் அது என்ன என்ன மாயாபித்தியல ஏதோ மோதகம் வச்சிருக்கணும் தெரியல வழியால தெரியல இருக்குதா அது வழியால தெரியாதா. ஓம் சகோ, இப்ப உதுல என்னன்னு சொன்னா இப்ப உதுல வந்து கணக்க விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஐக்கிய கட்சி வந்து என்ன 1000 விகார கட்ட போறோம்னு சொல்லினோம். அது நல்லிணக்க மத நல்லிணக்கத்துக்காக கட்ட போறேன்னு எனக்கு தெரியல. மேபி பள்ளிவாசலோ அல்லது சேர்ச்சிகளோ கட்டட்டும் அதான் தெரியல. என்ன நடக்கும் நீங்கள் ஓட்டு போட்டீங்களு சொன்னா ஒருவேளை அங்க கட்டிவினமோ தெரியல. எல்லாம் வந்து ஓட்டுக்காக தான் நடக்குது. இதெல்லாம் சும்மா வந்து நடக்காம நடந்த அவ்வளவுதான் முடிஞ்சது கதை.
அதான் அதோட ஜாகோ இப்ப இன்றைக்கு இலங்கையில 70வது சுதந்திர தினம் நடக்க போகுது. அதை பற்றி நாங்கள் என்ன நடந்தது அதில் பிரச்சனைகளை பற்றி அடுத்த வாரம் கதைப்போம். தெரியும் ஓம் ஜாகோ. இப்போ இன்றைக்கும் நாங்கள் கணக்க விஷயம் கதைக்கலாம் வேண்டி போட்டு புரோவை தேடி வந்தோம். புரோ வந்து காணையில் எதுக்கு நாங்கள் இப்போ பார்ப்போம் அடுத்த கிழமை என்ன சாகோ புரோ கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ.